அடுத்த பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சர் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஆக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரனாமஸ் எல்லா எடிஷனுமே வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா எஸ்எம்கேல சொன்ன மாதிரி உங்களுக்கு டுவல் வைசர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆன்டிஃபாக் லேயர் வந்து இதுலயுமே அட்டாச்சா கொடுத்துருப்பாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்டிஃபாக் லேயர் வந்து அட்டாச்சா இருக்கும். இந்த ஹெல்மெட்ஸ்க்கும் இந்த ஹெல்மெட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா எஸ்எம்கே வந்து உங்களுக்கு இதே ஆப்ஷன் தான், ஆக்சர் இதே ஆப்ஷன் தான். ஆனா எஸ்எம்கேல வந்து உங்களுக்கு இங்க ஈஸி ரிமூவபிள் லாக் கொடுத்துருப்பாங்க, ஈஸி ரிமூவபிள் லாக் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஆக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டீரிங் லாக் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் டபுள் டீரிங் லாக் யூஸ் பண்ணிருப்பாங்க ஆக்சர்ல. அதே மாதிரி வந்து எஸ்எம்கே கம்பேர் பண்ணும்போது ஆக்சர்ல வந்து ஏரோடைனமிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால ஸ்பாய்லர் வந்து டிஃபால்ட்டே வந்ததுனால ஸோ ஏரோடைனமிக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பிரைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி ஃபியூச்சர்ஸ் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளஸ் இந்த ஹெல்மெட்ஸ் வந்து எல்லா கலர்ஸுமே ஃபங்கி கலர்ஸ் வந்துட்டு இருக்கும், ஆக்சர்லேயும் சரி பிளஸ் எஸ்எம்கேலையும் சரி. அதே மாதிரி வந்து நீங்க வந்து சோல் ஹெல்மெட்ஸும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா சோல் ஹெல்மெட்ஸ்ல வந்து அந்த ஹெல்மெட்ல உள்ள குஷன் ஃபிட் மாதிரி வேற எந்த பிராண்ட்லயுமே கிடைக்காது. இதுல மெயினா வந்து என்னன்னா உங்களுக்கு ஏர் மெஷ் குஷன் கொடுத்துருப்பாங்க. மற்ற பிராண்ட்லாம் வந்து சும்மா இங்க ஸ்ட்ரைப்பு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த பிராண்ட்ல தான் வந்து ஏர் மெஷ் குஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா குஷன் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குஷனே ட்ரை ஆகும்போது உங்களுக்கு குஷனோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது சோரில் வந்து வென்டிலேஷன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைடிங்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு பிராண்ட் இது சோல் வந்துட்டு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து நம்ம பண்ணுற எல்லா பிராண்டுக்குமே வந்து நம்ம கிட்ட ஆக்சரிஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அதாவது உங்களுக்கு சோலாக இருக்கட்டும் ப்ளஸ் எஸ்எம்கே ஆக்சர் எந்த பிராண்டாக வந்து நம்ம பண்ணுற எல்லா பிராண்டுக்குமே ஒரு கிளாங் கிட்டு ப்ளஸ் வைசர்ஸ் எல்லாமே எப்பயுமே ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்டு தான் நீங்கள் வந்து எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரைட் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து கிளாம்ப் கிட் பிரேக் ஆகுதுன்னா டக்குன்னு அந்த ஸ்பேஸ் கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த ரைடை அடுத்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிராண்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விங்லெட்டு, அதுக்கப்புறம் வெஸ்டா பிரேக் பேக்ஸு, லிவர் ப்ரொடக்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறது கண்டி ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்கோம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா V3க்கு வந்து ஐ வித் சப்மாஸ் கூட வரும், இந்த R1M டைப்பில் வரும். R1 R6 எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது ஃப்ளிக்கரிங் ப்ளஸ் வந்து லோ பீம் ஹை பீம் ப்ளஸ் ரிங்கோட வரும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 3600 ருபீஸ். இப்போ ஆஃபரில் போயிட்டு இருந்தாலும் அதோட ப்ரைஸ் வந்து 2500 ருபீஸ் வரும். அதே மாதிரி வெஷா பிரேக் பேட்ஸ் வந்து எல்லா பிராண்டுக்குமே இருக்கும். உங்களுக்கு வெஷா வந்துட்டு செராமிக் பிரேக் பேட்ஸ், நார்மல் பிரேக் பேட்ஸை கம்பேர் பண்ணும்போது செராமிக் பிரேக் பேட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி டக்குன்னு நிற்கும் பிரேக் பிடிச்சது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வெஷாவோட பிரேக் பேட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினர்லேருந்து எல்லா பைக்ஸ்க்குமே எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்துடும். அதே மாதிரி இபிசியு பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து சூப்பர் பைக்ஸ் எல்லா கேட்டகரிஸ்க்குமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். ப்ளஸ் RS 200 விங்லெட்டு, ப்ளஸ் R15 V3 V2, பல்சர் 220 விங்லெட்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரேடியேட் கார்டும் இருக்கும். நான் அது வந்து உங்களுக்கு அந்த பக்கம் இங்கே ஒரு பீஸ் இருக்கு, அது போக பேலன்ஸ் பீஸும் அங்கே இருக்கு, நான் அதுவும் காட்டுறேன். அது போக லிவர் ப்ரொடக்டரும் பார்த்தீங்கன்னா BSTDBயோட லிவர் ப்ரொடக்ட்ஸ், லிவர் ப்ரொடக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான லிவர் ப்ரொடக்டரே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் யாருமே அந்த ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ அதை விட நம்ம கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் வைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 670 ருபீஸ் தான் வரும். எல்லா பைக்ஸ் வைசருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஃபுல்லாகவே ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம யூனிவர்சல் டயர் எங்கே இருக்கும், ஸ்டாக்ல வர டெய்லை ரிமூவ் பண்ணிட்டு அடிஷ்னலாக வந்து டெய்ல் டெடி ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக சேர் அடிக்கிறது அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த யூனிவர்சல் டயர் எங்கே போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 750 ருபீஸ் தான் வரும். ஆனால் செம்ம ஒரு ஒத்தான ப்ராடக்ட் இது. ஆக்சுவலாக எங்ககிட்ட நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆக்சரிஸில் அது ஒரு லிஸ்ட்டு. ஸோ அந்தளவு பர்ஃபெக்டாக மூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளவுஸ். க்ளவுஸில் வந்து ஸ்டார்டிங் ஒரு பேசிக்ஸ் ப்ரோ பைக்கர் 450 உங்களுக்கு ஷீல்டு வரைக்குமே இருக்கும். ஷீல்டு வந்து உங்களுக்கு 3750 வரும். இது ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஷீல்டு வந்து 3750 வரும். இது வந்து ட்ராக் அப்ரூவ் ப்ளஸ் வந்து ரைடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்கும் ஷீல்டு. நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம பேஜில் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரைடிங் ஜாக்கெட்ஸை பற்றி கண்டிப்பாக காமிக்கிறோம். ஏன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே இருக்கும். உங்களுக்கு RRGS இருக்கும், அதே மாதிரி XDI இருக்கும், அப்புறம் LS2 ஸ்கேலா, அதுக்கப்புறம் XTX. உங்களுக்கு இந்த பிராண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் லெவல் 2 ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6K இருந்து ஒரு
உங்களுக்கு ஒரு 9000 வரைக்குமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ப்ரொடக்ஷனில் வந்து செஸ் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஆல் வெதர் கண்டிஷனோட வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ஆர்ஆர் கியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 4-5 இருந்தே வரும் லெவல் 1 ப்ரொடக்ஷனு. ஆனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு செஸ் ப்ரொடக்ஷன் வராது, ஏன்னா அது லெவல் 1. இது வந்து ஆக்சுவலாக லெவல் 2. லெவல் 2 பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் வெதர் கண்டிஷனில் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து தெர்மல் லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இங்கே உள்ள வந்து ரெயின் லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிஇ ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட்ஸோட பேடிங்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து இது வந்து லெவல் 2 பேடிங்ஸ், ஃபோம் பேடிங்ஸு. அதே மாதிரி எல்லா லைனர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு பாக்கெட்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாக்கெட்ஸ் எல்லாமே ரெயின் கோட்டிங்கில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் சப்போஸ் லைனர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் பை சான்ஸில் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக ரெயின் கோட்டிங்கில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆராகியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ் ப்ரொடக்ஷனோட ஒரு 6990, ஒரு 7000 பார்த்தீங்கன்னா லெவல் 2 ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஆல் வெதர் கண்டிஷன் செஸ் ப்ரொடக்ஷனோட வந்துடும். இந்த ஜாக்கெட்ல வந்து ரெயின் லைனர் வந்து இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம் பிளஸ் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரைடு போகிற எல்லாருக்குமே. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு ஜாக் நினைக்கக்கூடாது, ரெயின் லைனர் மட்டும்தான் வந்து நினையணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜாக் கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து HDI ஹூடி, இது வந்து 4900 ரூபீஸ் வரும். மோஸ்ட்லி இந்த ஸ்டன்ட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க ப்ளஸ் வந்து நார்மலாக பக்கத்தில் ரைட் போகிற எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதில் பேடிங்ஸும் பார்த்தீங்கன்னா லெவல் 1 பேடிங்ஸில் கொஞ்சம் நல்லா ஃபங்கி கலர்ஸில் 3mm ரெஃப்ளெக்ஷனோட YKK இன்டர்நேஷனல் பிராண்டு தான் ஜிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுவுமே பர்ஃபெக்டான ஒரு பிராண்டு. HDIல பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அவங்களோட டாப் ஃபஸ்ட் ஜாக்கெட்டு. இது வந்து உங்களுக்கு லெவல் 2 ப்ரொடக்ஷனில் வரும். இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரப்பர் டயர் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழே ஸ்கிட் ஆகும்போது மெயினாக டைட்டானியம் இல்லை பிளாஸ்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக பிரேக் ஆகி நம்மளோட போன்லேயே வந்து இம்பாக்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேஞ்சிட்டே தான் போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து இம்பாக்ட் உண்டல் கொடுக்காது. இதுதான் எடுத்துக்கும். இதில் வந்து டியூவல் ப்ரொடக்ஷன் ஷோல்டரில், ஒரு இன்னர் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஒரு அவுட்டர் ப்ரொடக்ஷன். இன்னர் ப்ரொடக்ட் உள்ள வர எல்லா பேடிங்ஸுமே லெவல் 2 தான். இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ஆர்மர் கொடுத்துருப்பாங்க, செஸ்ட் பேடிங்ஸோட தான் கொடுப்பாங்க. இதுவும் உங்களுக்கு ஆல் வெதர் கண்டிஷனில் தான் வரும். ஒரு ரெயின் லைனர் ப்ளஸ் தெர்மல் லைனர், அது போக வந்து இங்கே மெஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கே ஸ்வெட் ஃபார்ம் ஆகுமோ அந்த இடம் ஃபுல்லாக மெஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்ட் சைடுமே பாக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5200 நிறைய பேர் ஜாக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற. பக்கத்தில் தான் ரைட் போகிறோம், 1-2 days தான் ரைடு, ஜாஸ்தியாக அவ்வளோ ரைட் போக மாட்டேன் அப்படின்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 1 ப்ரொடெக்ஷனில் 5200 ஸ்கேலா மாடல்ஸ் இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 5200 தான் ஒரு ப்ரைஸு. ஆனால் இதுவும் ஆல் வெதர் கண்டிஷன் தான். நான் சேம் லெவல் 2 காமிச்ச மாதிரி இதுலேயும் வந்து தெர்மல் லைனர், அதுக்கப்புறம் வந்து ரெயின் லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு லைனர்ஸுமே வந்துடும் இதில் உள்ள அட்டாச்சாக. அது போக வந்து மெஷ்ஷும் வந்து அட்டாச்சாக வந்து ஜாக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து 3mm ரெஃப்ளெக்ஷன், சேம் அந்த பேட்டர்ன் தான் இதுவும். ஆனால் வந்து இது பேடிங்ஸ் மட்டும் லெவல் 1, ப்ளஸ் வந்து இதில் லைனர்ஸ் வந்து உள்ளதான் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்டர்னலாக வெளியில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதுவுமே ஒரு பெஸ்ட்டு தான். அந்த ப்ரைஸ்க்கு செம்ம ஒத்து. ப்ளஸ் வந்து ஒரு என்ஃபீல்டு அந்த மாதிரி க்ரூசர் டைப் பைக்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி இது கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு லெவல் 1 ப்ரொடக்ஷன் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஆனால் லெவல் 2 வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா கண்டிப்பாக லெவல் 2 தான் சஜஷன். ஸோ அது என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ரேஸ் ட்ரைவ் பண்ணும்போது அப்படின்னா கொஞ்சம் இம்பாக்ட் வந்து அது ஈஸியாக வந்து கரெக்டாக எடுத்துக்கும். ஆனால் லெவல் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக ஹார்டாக வரனால ஸோ ஓரளவு இம்பாக்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட போனில் இந்த பேடிங்ஸே வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி லெவல் 2 வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். மற்றபடி க்ரூசர் டைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது லெவல் 1 ஓகே தான். உங்களுக்கு அந்தளவு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது மோட்டோகிராஸ் ஜெஸ்ஸி இருக்கும் ஃபுல்லாகவே. மோட்டோகிராஸ் ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா டாப்பு ப்ளஸ் வந்து பாட்டம் ரெண்டுமே செட் ஆஃப் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4870 ருபீஸ் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் எடிஷனும் இருக்கும், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் எடிஷன் ரெண்டு மாடலுமே இருக்கும். இதுலேயும் வந்து சைஸ் ப்ளஸ் கலர் வேரியண்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ ஜாஸ்தியாக வந்து இது யூஸ் ட்ராக் போயிட்டுருக்காங்க. ஸோ ரேஸ் போகிற எல்லாருக்குமே வந்து இந்த ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து ஜெஸ்ஸி வந்து அந்தளவு சூப்பராகவும் இருக்கும். நானுமே வந்து கண்டிப்பாக ஜெஸ்ஸி பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கும் வந்து ஜெஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸு. ஸோ இதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்ட்ஸு. ரைடிங் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4800 உங்களுக்கு 7000-8000 வரைக்குமே ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் வெதர் கண்டிஷன், தெர்மல், ரெயின் லைனர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுலேயும் பேடிங்ஸ் லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரி அதுலேயும் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
அதே மாதிரி இந்த பக்கம் நான் உங்களுக்கு ஒரு ஜாக் காட்ட மாட்டேன். இது வந்து அந்த ஸ்கேலா பிராண்ட்ல மார்வல் எடிஷன். இது வந்து லெவல் 2 பேடிங்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஆல் வெதர் கண்டிஷன் தான் அதே மாதிரி. ஆனா இந்த லெவல் 2 பேடிங்ஸ் வந்து உங்களுக்கு 6300 ரூபீஸ் தான் வரும். பிரைஸ் கம்மி ரேஞ்ச். ஆனா ஆர்ஆர் கியர் மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுத்துருப்பாங்க. இதோட லுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க 3mm ரெஃப்ளெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து இந்த ஜாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு போட்டோல வந்து எடுக்கும்போது ஒரு ஃபிளாஷ் போட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லா ரெஃப்ளெக்ஷன்னால பிளஸ் வந்து ஸ்டெப் பேடிங்ஸ்லாம் கொடுத்து பண்ணிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் இந்த ஜாக்கெட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஜினியர்ஸ் டவுட் இருக்கும். ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து நீங்க கீழே கண்டிப்பா நம்பர்ஸ் இருக்கும், அதில் கால் பண்ணி என்கொயரிஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு பைக்குக்குமே தனித்தனி கேட்டகரிஸில் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு அந்த இன்ஜினோட இன்ஜினியரோட கெப்பாசிட்டி கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஏறும்போது என்ன ஆகும்னா தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் அதுவுமே கரெக்டாக தான் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கும் மெயினாக. இப்போது ரோலானில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா பைக்ஸ்க்குமே செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு இருக்கும். இப்போ V3 பிராஸ் இருக்கும், ரெகுலரும் இருக்கும். அதே மாதிரி MT15 இருக்கும், டியூக் 390 200, அப்போ பல்சர் NS RS 200, அப்போ டாமினர் RN5 V2, FZ V2, FZ V1, எல்லாத்துக்குமே பிராஸும் கிடைக்கும். அதே மாதிரி ரெகுலரும் கிடைக்கும். ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெகுலர் கம்பேர் பண்ணும்போது பிராஸ் வந்து ரொம்பவே லைஃபும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வைசர் செக்ஷன் தான், ஃபுல்லாகவே டிபி வைசர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பைக்ஸோட டிபி வைசர் தான் ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பைக்ஸ்க்குமே மோஸ்ட்லி வந்து டிபி வைசர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட பைக் கவர்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு நிஞ்சா 300, எல்லா பைக்ஸ்க்குமே இங்கே கவர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ கவர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி ப்ரைஸ்லாம் கிடையாது, ஒரு 650 750 அந்த ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான கவர்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக பைக் கவர்ஸும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ பைக் கவர்ஸும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பைக் கவர்ஸ்லாம் வந்து KTM வந்து KTMோட லோகோ போட்டே வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆரஞ்ச் கலரில் பார்க்குறதுக்கு.